வணக்கம் தமிழா, வெல்கம் டு கேடிஸ் பெட்ஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து இவ்வளோ நல்லா வீடியோ போடுறதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஏன்னா வந்து நம்ம குட்டி சேல்ஸ் வீடியோ வந்து நான் சண்டேவே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாள் போடலன்னா வந்து குட்டி எல்லோரும் எடுக்கிறதுக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க. அப்பப்போ எடுக்கிற டிலே பண்ணிட்டாங்க. மண்டேவே சண்டேக்கு நான் போகிற வீடியோ போடுறேன்னு சொல்கிற மண்டேவே வந்து இன்னொன்று எடுத்து மறுநாளே வந்து ஒருத்தர் எடுத்தார். பட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன்னா குட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணுறத வீடியோ எடுப்போம், எடுத்துகிட்டு கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரே வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணதுனால இவ்வளோ நல்லா வீடியோ போடலை. இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா வந்து நம்ம சேனலில் முதல்லருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், நம்ம ஒரு ஃபார்ம் விசிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். காப்பிரைட்னால் அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் வச்சுங்கிறதும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கமெண்ட்லலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபார்மில் தான் வந்து இப்போ உட்காந்துருக்கோம். இந்த நம்ம சித்தப்பாவோட ஃபார்முக்கு தான் வந்து மூணாவது பப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபீமேல் நம்ம இறங்கியிருந்துச்சு, அது வந்து இந்த ஃபார்முக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காவலுக்கு இங்கே நிறையா பிரீட்ஸ் இருக்குது, இன்டெகிரேட்டட் ஃபார்ம் எல்லா ஐட்டமே இருக்குது, டாக் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. ஒரு ஃபார்ம் விசிட் வீடியோவாகவும் இந்த ஃபார்மில் வந்து ஒரு கிரேட் அண்ட் பேர் சேல் இருக்குது, அடல்ட் பேர் மேட்டிங் பேர் மாதிரி ஒரு பேர் இருக்குது, அதோட சேல்ஸ் வீடியோவும் இந்த ஃபார்ம் விசிட்டை இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அது போக நம்ம மூணாவது குட்டி அந்த ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அந்ததையும் வச்சு பார்த்துடலாம். மிச்ச அஞ்சு குட்டிக்கான சேலையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக, அந்த இன்னும் ஒரு ரெண்டு பப்பி சேல் ஆகணும், அந்த பப்பி சேல் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக கம்பைன் ஆகி ஒரே வீடியோ வந்து போட்டுடலாம். இன்றைக்கான வீடியோ வந்து இந்த ஃபார்ம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து முதல்ல பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, கிரேடியன் சேல்ஸ் தான் போட்டிருப்பேன், அதை பார்த்து வந்திருப்பீங்க. நம்ம வந்து முதல்லேருந்து பார்த்துருங்க ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஏரியாவாக பார்ப்போம் இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஃபார்ம் விசிட்டை நம்ம எலிக்குஞ்சை வச்சு ஆரம்பிச்சிடலாம், நம்மகிட்டருந்து வந்து பப்பி வச்சு ஆரம்பிச்சிடலாம். யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபீமேல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல ஜெய்ஜாண்டிக்கு முகம் இருக்குது இவங்களுக்கு, ஸ்கல். ஸோ வந்து அவங்க தோப்பு நல்லா பாதுகாப்பாக விட்டாச்சு, போடுங்க. இவங்க பிளேஸ் வந்து இனிமேல் இந்த இடம் தான், தோப்பை ஃபுல்லாக காட்டுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோப்போட ப்ளூ பிரிண்ட்டு பார்த்துருவோம். இந்த 5-5 ஏக்கர் இருக்குது மொத்தம் தோப்பு, வந்து பார்டர் சரௌண்டிங் கூட 5 ஏக்கர் இருக்குது. பின்னாடி தெரியுதா கோழி ஷெட் இருக்குது, அது போக இன்னும் முன்னாடி மாங்காய் தோப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவைலபிள் ஐட்டம்ஸ்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறக்கான இன்ட்ரெஸ்ட்டே வரும். அவைலபிள் ஐட்டம்ஸ் வந்து டாக்ஸ் அவைலபிள், எந்த ப்ரீட் கேட்டாலும் அவைலபிள் இருக்குது. கண்ட்ரி சிக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது, கண்ட்ரி சிக்கன்ஸ் எக்ஸ் அவைலபிள் இருக்குது. வேறு நம்மகிட்ட வந்து நெல்லிக்காய் அவைலபிள் இருக்குது, ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, நெல்லிக்காய் அவைலபிள் இருக்குது. முயல் நம்மகிட்ட வந்து புதைய தான் வந்து வாங்கி செட் பண்ணியிருக்காங்க, அடுத்து பெருசாக ஹைப்ரிட் ஆயிடுச்சுன்னா அது அவைலபிலிட்டி வந்துடும். அது போக நம்ம அந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் ஐட்டம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அது போக மாங்காய் தோப்பு வந்து இருக்குது, அதில் மாங்காய் ஒரு கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்குது. அது போக தென்னை அப்போ தான் வச்சுருக்காங்க, தென்னை ஓரளவுக்கு முக்காசி டெவலப் ஆயிடுச்சு, போக போக அதெல்லாம் அவைலபிலிட்டி கிடச்சிரும். மொத்தமாக ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம், இன்டெகிரேட்டட் ஃபார்ம்னா வந்து எல்லாமே கலந்த மாதிரி, நாய் கோழி முயல் ஆடு வேறு என்ன பேர்ட்ஸ் ஃபேன்சி பேர்ட் ஐட்டமு, அது போக வாத்து வந்து ஓவே வாத்து, அந்த மாதிரி எல்லாம் கலந்து விவசாயமும் கலந்து தான் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்ம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து டாக் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து டாக் இந்த இடத்துல பற்றி பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து தோப்பு ஐட்டம் பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து என்னென்ன விதைச்சிருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேன்சி பேர்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து இதுதான் இந்த இருக்குது. நம்ம இன்ட்ரடக்ஷனில் ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, உள்ளே காரில் வந்தோம்ல, அந்த இது இங்கே ஆரம்பித்து உள்ளே வரைக்கும் வந்து இங்கே முதல்ல இந்த நம்ம கார் நிப்பாட்டுற இடம், அதுலேருந்து இங்கே ஒரு நம்ம தங்கியிருக்க இடம் வந்து இது, இந்த ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இது. இது பின்னாடி இருக்க குளம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு தொப்புக்கும். அதுலேருந்து பார்க்கலாம். முதல்ல வந்து டாகை பற்றி பார்த்து முடிச்சிடலாம். டாக் வந்து ஒரு கிரேடியன் சேல் இருக்குது, கிரேடியன் ஒரு பேர் வந்து சேல் இருக்குது. ரீசனபிள் ரேட்டு கூட இல்லை, ரீசனபிளோட கம்மியான ரேட்டில் இருக்குது ஒரு பேர். ரேட் வந்து நான் வந்து நீங்கள் ஓனர் நான் காண்டாக்ட் தரேன், அதை பேசிக்கோங்க. முதல்ல காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. போன வீடியோவில் நான் வந்து சிப்பி பாறை சேல்ஸ் போடும்போது காண்டாக்ட் எல்லாம் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முதல்ல காண்டாக்டை பார்த்துருங்க, காண்டாக்டை பார்த்துட்டு கிரேடியனை பார்த்துடலாம். அப்படியே நிறையா பிரீச் இருக்குது, ஷெப்பர்டு சிப்பி டேனு வேறுனா இருக்குது, ஒன்று முடிஞ்சு நம்மகிட்ட இருந்து வந்துருப்போம் டாபர்மேன் ஒன்று இருக்குது, இல்லை அப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க போகலாம் ஓகேங்களா. கிரேட் இன்சேல்ஸ்னு இல்லை, இந்த உட்காந்துருக்கான் பாருங்கள், இவன் தான் அந்த மேல் பேரில் இருக்க மேல், பின்னாடி ஃபீமேல் படுத்து கிடக்காங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. இவர் பேர் வந்து ராக்கி. இங்கே இருக்க எல்லா டாகுமே, நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா டாகுமே வந்து பயங்கரமாக சோஷியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தோடனே செட் ஆயிடுச்சு, பட் வந்து நம்ம அவங்க கூட வந்ததுனால செட் ஆச்சு. தனியாக போனோம்னா உரிச்சு எடுத்துருவாங்கலாம். நம்ம சித்தப்பா கூட வந்து இறங்கி அவங்களோடய சேர்ந்து சோஷியலைஸ் பண்ணியாச்சு இவங்கள ஓகேங்களா. இவங்க பேர் வந்து ஏம்மா இவனை கிட்டக்க உட்கார வச்சுருக்கதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சைஸ் வந்து நம்ம கிரேட் டேன்லே வந்து ஜெயண்ட்டு ப்ரீடு சேர்ந்தவர், கிரேட் டேனே வந்து ஜெயண்ட்டு தான், அதுலேயும் ஜெயண்ட் கிரேட் டேன் வந்து இவர் ராக்கி. இவர் பேர் இவருக்கு வயசு நினச்சிப்பா 2 வருஷம், அவங்க ஃபீமேலுக்கு 1.5. நல்ல பேர், ப்ரீடிங் பேர் தான். நம்மகிட்ட வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு செட் ஆகும், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மகிட்ட
நல்லா குழந்த மாதிரி உட்காந்துருக்கான் ஓகேங்களா. இந்த பேர் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது. நம்ம அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா எங்கேனாலும் வந்து நீங்கள் இருந்தால் இங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் பேர். சைஸ் தெரியுதா, கண்டுக்குட்டி மாதிரி இருக்காப்லையா? ராக்கி இங்கே வா, இங்கே வாடா ராக்கி, இங்கே வாடா. ஆ கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி உட்காரு, உட்காரு, உட்காரா. ஆ உட்காரா, உட்காரா, உட்கார, உட்கார, நல்லா பையல. உட்காண்டான். இவன் வந்து நேற்று என் காலை மிதித்தான், நஞ்சு வீங்கிடுச்சு கால். அவ்வளோ பெரிய மேஸ்டிக் ப்ரீடில் இருக்கிறவன். கிரேட் டேன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதோட ரேட் தெரியும். அதனால் வந்து நீங்கள் ஓனர் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அதோட ரேட்டு கேட்டது நல்லது. அவங்க வந்து பேர் ரேட் வந்து லொக்கேஷனையும் ஆளையும் பார்த்துட்டு டிசைட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஓகேவா. இதுதான் கிரேட் டேன் பேரு. இதுக்கு அவங்க தான் அந்த இவங்களோட ஃபீமேல், இதோட பேர் ஃபீமேல். பேரை எடுக்கிறவங்க பேராக தான் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், பேரை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தாச்சா, இதுதான் இதெல்லாம் வந்து சேல்ஸில் நிற்கிது. இவன் ஒன்று பண்ணுறான், அதை மட்டும் பாருங்கள். சேகன் குரா ராக்கி, இவன் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ பெருசாக இருக்கான். அக்மார் குழந்தவன், சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம். அந்த கால், அந்த கால், எனக்கு அந்த கால் வேணும். குட் பாய். இதை கீழே வைங்க, அடுத்து அந்த கால். கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மாறி மாறி. இந்த கால் நேற்று நைட்டு வந்தோம், நைட்டு இறங்கி இறங்கினோன்னே இவன் தான் முதல்ல நம்மகிட்ட செட் ஆனான். அதுக்கப்புறம் தான் மிச்ச டாக்லாம் செட் ஆச்சு. இவன் தான் வந்தோன்னே நம்மகிட்ட செட் ஆகிட்டான். ஆள் தான் பார்க்க பெருசாக இருக்கான் ஓகேங்களா. இப்போ வந்து இவங்க தான் நம்ம டேனுக்கு அந்த மேலோட பேர் ஃபீமேல் செல்லக்குட்டி. இவங்க தனியாக பார்க்குறப்ப இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்களா? அவனோட சேர்த்து வச்சு பார்ப்போம் பாருங்களேன். ராக்கிங் வாடா ராக்கி, ஏ ராக்கி அம்மா ராக்கிங் வா. இப்போ தெரியுதா அவன் சைஸு? உட்காரா ராக்கி, ராக்கி உட்காரு, ராக்கிங் வா, உட்காரு, உட்காரு. வெரி குட் பாய்டா. இந்த பேர் இவ்வளோ ட்ரெயின்டு, கொஞ்சம் சிட்டிங் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து கேட்குது, ஷேக்கன் கமெண்ட் கேட்குது. ட்ரெயின்டு பேர் நல்ல ரீசனபிள் ரேட்டை விட கம்மியான ரேட்லேயே தரேன் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போட்லேயுமே ஒரு பேர் நிற்கிது, அதில் ஒரு குட்டி இறங்கியிருக்கு, 8 குட்டி போட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படிலாம் நம்ம தோப்பில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ப்ரீடு ஜெர்மன் ஷெப்பர்டு. நல்ல ஸ்டாண்டர்டு, சிங்கிள் கோட்டு, நல்ல கோட்டிங்கு, கலர் கோட்டிங்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபீமேல், பக்கா பியூர் ஃபீமேல். மேல் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இவங்க தான் வந்து குட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த தெரியுதா, ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குட்டியில் கலர் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். ஃபுல் முடி மட்டும்தான் இருக்கும், ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும், கலர் லேட்டாக தான் கிடைக்கும். 8 குட்டி போட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு மேலும் 8 ஃபீமேலு. இது இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கவும் வந்து அதே காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து லாட்டுக்கு தான் வந்து பேசலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. லாட் மீன்ஸ் வந்து ஒரு மேல் வந்து மீட்டிங் கொடுத்தவங்களுக்கு போயிடும், மிச்சம் 6 ஃபீமேலே லம்பாக ஒரேதா ஃபுல் ஹோல்சேல் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுக்கிறதுனாலும் ஐடியாக்குனாலும் எடுக்கலாம். ஹோல்சேல் லாட் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ லாட் வந்து எடுக்கிறவங்க டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. லாட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, 6 பப்பியும் ஒரே ஆள் எடுக்கணும், இல்லைனா ஒரு பப்பி போனாலும் ஒவ்வொன்றா ரீட்டெயில் பண்ணுற மாதிரி. இவங்க பேர் வந்து டைகர், இவங்க பேர் சரிங்களா. கொஞ்சம் லைட்டாக டெரராக தான் இருக்காங்க. நம்ம விட்டதே பெரிய விஷயம், அவங்க ஒட்ட உட்கார விட்டுருக்கதே பெரிய விஷயம். டைகரு இவங்க வயசு வந்து 2, 1 காலில் வந்து ஃபஸ்ட் மீட்டிங் விட்ருக்காங்க செட் ஆகலை. நெக்ஸ்ட் இப்போ 2 வயசில் செகண்ட் மீட்டிங் விட்டுருக்காங்க செட் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருக்கு ஓகேங்களா. சிங்கிள் கோட்டு, நம்ம இங்கே லோக்கலில் எடுத்த லைனேஜ், பட் நல்ல லைனேஜ் தான். டைகர் பேர் டைகர், ஃபீமேல் ஜெர்மன் ஷெப்பர்டு, இங்கே எடுத்த லைனேஜ் ஓகேங்களா. 8 குட்டி போட்டிருக்கு, இங்கே கொடுங்க அப்படி குட்டியை கட்டுவோம். அதோ மூளையில் படுத்து கிடக்க பாருங்கள் எல்லா குட்டியும். சவுண்டு கேட்குதா வீலு வீலுன்னு? அவங்க ஃபார்ம் ஓனர் வந்து கேமராக்கு பின்னர் இருக்கிறாரு, அதனால் நம்மளை ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. ஓகே வாங்க நம்ம வந்து மேல் ஷெப்பர்டை பார்ப்போம் அடுத்து. இப்போ வந்து அடுத்த மேல் ஷெப்பர்டு வருதான் டிட்டு, பக்கா மார்க்கிங்ஸோடு இருக்காப்புல. கேசி சர்டிஃபிகேட், நம்ம கெனல் கப் சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறாரு. இவங்களோட ஃபாதர் அண்ட் மதர் வந்து டைரக்ட் இம்போர்ட்டடு, அசல் லைனேஜ். நம்ம ஜெர்மனியில் இருக்கும் தெரியுமா அந்த ஃபஸ்ட்டு உருவாக்கின இடம், அங்கேருந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இதில் இறங்கியிருக்காங்க. அதனால் இவர் கொஞ்சம் சொகுசு தேவைப்படுது அங்கே அசல் ப்ரீடுன்றதுனால. சிங்கிள் கோட், அசல் வந்து எப்பவுமே சிங்கிளில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து கொஞ்சம் அசல் ப்ரீடுன்றதுனால இந்த வெயிலெலாம் செட் ஆகாமல் அப்பப்போ உள்ளே வந்து படுத்துடுறாரு சொகுசுக்கு. இவர் வந்து இவர் பேருக்கு வந்து டிட்டுவான். இவர் 8 மந்த்ஸ் தான் ஆகுது. நம்ம நாச்சி, நம்ம தெரியும்ல நாச்சி, அதோட பெருசாக இருக்கிறான் 8 மந்த்ஸ்லேயே. இப்போ ஓடினாரில் அவரை கொஞ்சம் தனியாக பார்ப்போம், அவர் சிப்பிப்பார், அவரை கொஞ்சம் தனியாக பார்ப்போம் சரிங்களா. இந்த ஷெப்போட பார்ப்போம். இவர் டே டே எவனை டிட்டு வந்துடுறான், நம்ம சேர்ந்துடுறான், உனக்கு கோட்டிங் காம்போ வந்துடுறா டே வண்டியா
ஓனர் சொல்லுங்க, ஓனர் எந்திரிக்க சொல்லுங்க. ஓனர் எந்திரா தெரியுதுங்களா, மண்டை நம்ம நாச்சியோட பெருசாக இருக்க பாருங்க. எயிட் மந்த்ஸ் தானே, இன்னும் ஃபோர் மந்த்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டட் அவைலபிள் இருக்குது. ஃபீமேல் செப்போட வச்சுருக்கவங்க வந்து தாராளமாக அவங்கள அவைலபிள் இருக்குது, மேட்டிங் அவைலபிள் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த காண்டாக்ட் நம்பரை சொன்னாலே அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னும் நாலே மாதத்தில் வந்து ஒரு ஸ்டட்டுக்கு ரெடி ஆயிடுவார். எவ்வளோ ஸ்டட் வேணால் அடித்து நல்ல ப்யூரில் வந்து குட்டி இறங்குறதுக்கு, ப்யூரில் குட்டி வாய்ப்புலாம் இல்லை, கன்ஃபார்ம் ப்யூரில் தான் இறங்கும் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம சிப்பி பாறை ப்ரீடு பார்க்கலாம், ரெண்டு மேல் இருக்குது அதை பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த ப்ரீடு வந்து நம்ம ஃபார்மில் சிப்பி பாறை மேல் ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டு மேல் இருக்குது, ஃபஸ்ட்டு மேல் வந்து பார்த்துடலாம். ஃபோர் மந்த்ஸ் இவங்களுக்கு. இவரோட பேர் வந்து வீரா. ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஹஸ்ஸல் ஹண்டிங் ப்ரீடு, கோயில்பட்டி சைட்லேருந்து எடுத்தது. ஃபாதரோட ஹைட்டு மட்டும் வந்து 30 inches. ஃபாதர் வந்து கன்னி, மதர் வந்து சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறை கண்ணி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே ப்ரீடு, கலர் வேரியன்ஸ்க்காக சொல்லுவாங்க. இவங்க வந்து சிப்பிப்பாறை கலரில் இறங்கின இவங்க. இவங்களுக்கு வந்து 4 months செம்ம ஹைட்டு. இப்போயே இந்த ஹண்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை யாருன்னு சொல்லலையே, இவர் வந்து நம்ம ஓனருடைய பையன். இவரும் ஓனர் தான், இந்த ஃபார்முடைய ஓனர். காலையில் எல்லா வேலையும் பார்க்குறாரு ஓகேங்களா சரிங்களா. அது 4 months ஹண்டிங்கு. இப்போ வந்து இது இங்கே பண்ண ஹண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, கிளியை பிடிச்சிருச்சு, பச்சை கிளியை பறக்கும் போதே பிடிச்சிருச்சு, அப்போ தாய் பிடிச்சிருச்சு, இங்கே இருக்க கிளி குலையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. இந்த சிப்பிப்பாறை வந்து வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம், நம்மகிட்ட வந்து நல்ல ப்ரைஸ் இருந்தால் இது பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம இவர் இங்கேயே இருக்கிறதுனால ஐடியா இருக்குது. இவர் இன்னும் வந்து ஒரு 9 months to 8 months ஸ்டட்டுக்கு வந்துடுவார். இவர் மேட்டிங் இறக்குனீங்கன்னா செம்ம செம்ம குட்டி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு செம்ம ஹைட்டில் இருக்கார் 4 months. வீரா எந்திரா, வீரா 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 கூப்பிட்றா அவனே சாய். ஆ ஹைட்டு தெரியுதுங்களா, நல்ல ஹைட்டு. 4 months நம்ம செம்ம ஹைட் வந்துட்டு அப்படி இவர் ஸ்டட்டு கிடைக்குனா நல்லா கிடைக்கும். இன்னொரு 4 months இதே வயசுள்ள ஒரு மேல் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அவர் பேர் வந்து என்னடா அவர் பேர், அவர் பேர் ஜிம்மி. அதையும் பார்க்கலாம் வாங்கங்களா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ற கணக்கில் நம்ம கடைசியாக இருக்கிற டாக் பார்க்க போகிறோம். 5 நாய் பார்த்துட்டோமா, 6வது நாயை வந்து நம்ம ஜிம்மி பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு மேல் சிப்பி பாறை. இவரோட ஏஜ் வந்து 4 months நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீராவை காட்டும் போதே படுத்துட்டான் பாருங்கள் பயப்பில், இவனும் படுத்துட்டான். இது பார்த்திங்களா, இது பேர் வந்து புளி. நாங்கள் வச்சுருக்கோம், இதுக்கு புளின்னு பேர் வச்சுருக்கோம் அந்த பூனைக்குட்டிக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ புளி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்க ஓகேங்களா. புளூண்டு இருந்துக்கிட்டு இவர் பண்ணுற செட்டை வேறு லெவல். இவங்க எல்லாத்தையும் அடித்து வரட்டிக்கிறாப்புல. இவன் கொஞ்சம் ஷை டைப்பு ஜிம்மி, ஏன் இங்கிட்டு காட்டுறேன் சை. இவன் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு. இவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 months சிப்பி பாறை. இவங்க பேரண்ட்ஸுமே வந்து அசல் ஹண்டிங் ப்ரீடு, திருப்பத்தூரா கோயில்பட்டி சைடு. இவங்களுமே கோயில்பட்டி சைடு, இவங்களுமே கோயில்பட்டி சைடு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பிளாக் மாஸ்க் வந்து சிப்பி பாறைக்கு ஃபுல் ஃபேஸ் இவ்வளோ வரது வந்து பயங்கர ரேரு. இவனுக்கு அந்த கிடச்சிருக்கு, பயங்கர ரேர் பீஸ் சரிங்களா. இவனுமே அவைலபிள் இருக்கிறான், காண்டாக்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இவனுக்கு வந்து ஹைட்டு வீர அளவு கிடையாது. ஆனால் வந்து இவனுக்கு வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இவனை வளர்த்த விதமே என்ன கட்டு, இவனை வளர்த்த விதமே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக வேட்டையாடு தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அசல் ஹண்டிங் டாகு. ஹண்டிங் விரும்புகிறவங்க இந்த டாக் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவருமே இன்னும் ஒரு 8 months வந்து ஸ்டட்டுக்கு ரெடி ஆயிடும் அப்படி. இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்கும் அந்த ஜாயிண்ட் போகும் தெரியுமா, கட்டு 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 கட்டா, அந்த ஜாயிண்ட் வந்து இவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே, டாக் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது, அதனால் வந்து வீடியோ 3 segmentாக பிரிச்சுருவோம். டாக் செக்மெண்ட் முடிஞ்சா அடுத்து வந்து நம்ம ஃபுல்லாக தோப்பு ஒரு செட்டை பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டாலாம் இல்லை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் செகண்ட் செக்மெண்ட்டில். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.